டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அனுப்பிச்சிருந்தேன். இது பார்த்தா மொத்தமாக 24 பீஸுக்கு போட்டது. இது பார்த்தீங்கன்னா 3 பீஸுக்காக நான் போட்டு பார்த்தேன். எப்படி டிஎன்ஏ எடுக்கிறது எப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பில் கடைசி எடுத்துறேன். இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா 225 ரூபா, இது பார்த்தீங்கன்னா 160 ரூபா தான், கம்மி ரேட்டு தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணி உள்ளே இருக்குது, அதனால் சொல்கிறேன் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். டிஎன்ஏ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் கவர் எத்தனை கார்டு அனுப்பிச்சிருக்காங்க. டிஎன்ஏ கார்டு கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அனுப்பிச்சிருந்தேன். இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வென்டனெக்ஸ், இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரெட் பில்லி, இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இது ரெண்டோட ரிவ்யூ தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். இந்த ரெண்டோட ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 பீஸுக்கு போட்டது. இது பார்த்தீங்கன்னா 3 பீஸுக்காக நான் போட்டு பார்த்தேன். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 to 3 கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா 1 to 3 உங்களுக்கு கிடைக்கும். அதான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 250 ரூபா ஒரு பீஸுக்கு, 20 பீஸ் 10 பீஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா 225 ரூபா, இது பார்த்தீங்கன்னா 160 ரூபா தான், கம்மி ரேட்டு தான். ஆனால் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி புறாக்கு டிஎன்ஏ இங்கே தான் எடுத்திருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு புவர் ரெஸ்பான்ஸு, கொஞ்சம் தப்பு தப்பாக டிஎன்ஏ வந்துச்சு. நான் கேட்டேன் இது பண்ணி தானே அது பண்ணேன்னு சொன்னால் அப்படியே சமாளிக்கு தான் பார்த்தாங்களே தவிர எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் தரல. இதை நான் ஓப்பனாகவே தான் டாக் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஏன்னா பெஸ்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே தான் நான் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, போட்டதில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. மேல் அண்ட் ஃபீமேல் போட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அப்படியே கிடந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணி உள்ளே இருக்குது, அதனால் சொல்கிறேன் இது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ப்ரூஃப் அனுப்புனேன். இப்படி ஒரு நாளில் தான் எனக்கு நான் அனுப்பிச்சேன், எனக்கு அதுக்கப்புறமே இப்போ டிஎன்ஏ ரிசல்ட் வந்துச்சுன்னு பெங்களூரத்தோட நான் சொன்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதுங்க சார் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்னு உடனே அடுத்த செகண்டில் எனக்கு மறுபடியும் அனுப்புகிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ், ஃபஸ்ட் அட்ரஸ் நான் பேமெண்ட் பண்ணப்போ கொடுத்தது ஒரு அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் என் பேர் போட்டு 2-3 பேர் தெரிஞ்சவங்க அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் கொரியர் அங்கே போட்டேன் அப்படி இப்படின்னு சமாளித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்கள் நான் போடுறேன் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பேமெண்ட் பண்ணோ அதோட அட்ரஸ் தான் கொடுத்தேன். அதாவது போடாமல் இங்கே எங்கேயோ போட்டாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் தான். கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இப்போ கூப்பிட்றேன் அப்போ கூப்பிட்றேன்னாங்க. நம்ம ஃபோர்ஸாக இங்கே அனுப்புகிறோம் அங்கே அனுப்புகிறோம் வேறு பக்கம் நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ஓப்பன் டாக்காக சொன்னோன்னா பெங்களூரில் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். நான் அங்கே தான் பண்ணியிருக்கேன் 24. வாங்க உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி கூட காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து 2 ஆச்சு, நல்லா பேரிங்லேருந்து நான் எல்லாமே போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னுமே இது பண்ணவே இல்லை, கவரே பிரிக்கலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கவரே பிரிக்கிறேன். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். டிஎன்ஏ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் கவர், இத்தனை கவர் அனுப்பிச்சிருக்காங்க ஜிப் கவர். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபார் மென் டிஎன்ஏ எக்ஸன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, ஓனர் ஃபார்ம் நேமு, இது ஓனருங்கிறது என் டி சந்தோஷ்குமார் ஃபார்ம் நேம்னா ஹனி ப்ளஸ் போட்டுலாம் ரிங்கில் என்ன நேமோ, இது பார்த்தீங்கன்னா என்ன மியூட்டேஷன் லூட்டினோவா ஒயிட் ஃபேஸா அந்த மாதிரி அனுப்பிச்சு இதில் போடணும். இதோட டிஎன்ஏ எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு கவர் நான் கடைசியாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அது என்ன எப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கவர் அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா கார்டு அனுப்பிச்சிருக்காங்க, டிஎன்ஏ கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பர் ஃபினிஷிங்கில் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு நான் ஓப்பனாக சொன்னேன் இங்கே தான் பண்ணேன், எனக்கு ஏதோ காசு கம்மி பண்ணிலாம் கொடுக்கல, பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. என்ன அனுபவத்தில் சொல்கிறேன், இங்கே பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக 2 நாளில் எனக்கு கைக்கு வந்துருச்சு ரிசல்ட்டு, கையில் வந்துச்சு. கார்டு வரத்துக்கு 4 சம்திங் என்னமோ தான் ஆச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சர்டிஃபிகேட் ஃபார் சீட்டு அந்த ரிங்கு அவங்களோட இது, ரிங் நம்பர் பார்த்திங்கன்னா 14, ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா கிரே பெஸ்டல் காக்டெயிலு, ஓனர் நேம் டி சந்தோஷ்குமார், ஃபார்ம் நேமு, டெஸ்ட் நம்பர், அவன் டிஎன்ஏ செக்ஸிங், ரிப்போர்ட் எப்போ கொடுத்தங்கிறது பார்த்திங்கன்னா 2 அனுப்பிச்சிருப்பேன். ஜென்ரல் பார்த்திங்கன்னா மேல் அவங்களோட அட்ரஸ் அந்த கார்டு ஸ்கேன் பண்ணுற இது, இது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 24. 24 நான் டிஎன்ஏ போட்டது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மேலே இருப்பேன் எல்லாமே இருக்குது. கவர் அனுப்பிச்சிருக்கு, நீட்டாக பேக்கிங் பண்ணி எனக்கு கைக்கு வந்துருச்சு. அடுத்தது ரெட் பில்லி இதோட பார்க்கலாம். இதுவும் ரெட் பில்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ்ஸு,
அதுலேயும் சீல் வச்சதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக அட்ரஸ் புரியல, ப்ரொஃபஷனலில் நான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்பீடு போஸ்ட்டுன்னு சொல்லிட்டுனாங்க, அதில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் இங்கே அனுப்புகிறேன் அங்கே அனுப்புகிறேன்னு மாற்றி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கைக்கே வந்துச்சு. ஓப்பனாக சொன்னேன், நான் அதேமாரி ஏதோ ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் அனுப்புகிறேன் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதை. இது பார்த்திங்கன்னா நான் மொத்தம் ஒரு 12 பீஸ் அனுப்பிச்சிருப்பேன், ஆனால் பிட்டு பிட்டாக 3 அனுப்பிச்சிருந்தேன். கவரும் அனுப்பிச்சிருக்காங்க, இவங்களும் அதே மாதிரி தான். இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை, கவர்லாம் ஒரே மாதிரி தான். என்னென்ன டீட்டெயில், அவங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு குறையே சொல்ல, ஆனால் டிலே பண்ணுறாங்க. இதுவும் மேல் அண்ட் ஃபீமேல் 100% கன்ஃபார்மாக வரும். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே பண்ண ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஒரு இடத்துல நம்ம இப்போ கம்மியாக குவான்டிட்டி கொடுக்குறாங்காட்டி இப்படி பண்ணுறாங்களான்னு நான் ஓப்பனாகவே இல்லை சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாம்பிள் தான் அனுப்புகிறேன் 3 பீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை பீஸ் அனுப்புவோன்னு நான் சொன்னேன். அவங்க நான் சும்மா சொல்கிறேன்னா என்னமோன்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்களா எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் இப்படி அங்கே அனுப்பிச்சிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே சரி கொடுப்பாங்கட்டுங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்கே நீங்கள் ரிப்போர்ட் டைம் நீங்களே பாருங்கள், ரிசீவான 2வது மாதம் 2ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு டேட் என்னன்னு உங்களுக்கே தெரியும், இதில் இருக்கு பாருங்கள், 3வது மாதம் 2ஆம் தேதி. இது நான் கொடுத்த டைம் பாருங்கள் ரிசீவ்டு, இவங்க எனக்கு கொடுத்த டேட்டு பாருங்கள் ரிப்போர்ட், 3ஆம் தேதியே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் கார்டு கைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 3வது மாதம்தான் வந்துச்சு. 3வது மாதம் இதான் ப்ரொஃபஷனல் ட்ராக்கிங் ஐடி. இந்த ட்ராக்கிங் ஐடி தான் எனக்கு எப்போ டெலிவரி ஆச்சுன்னு நிறைய பற்றி தெரியும். இதுதான் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே மேல் அண்ட் ஃபீமேலில் டவுட்டாங்கிற மாதிரி அவ்வளோக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம் தெரில. பட்டு டிலேயில் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பெஸ்ட்டு, ரெட் பில்லியில் ரெஸ்பான்ஸில் ஒஸ்ட்டு தான் என்னோடய ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரெண்டுமே அட்ரஸ் இருக்குது, நான் ரெண்டு பேர்த்து அட்ரஸுமே கொடுக்குறேன், நான் யாரையுமே குறை சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில், அப்படி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா பெங்களூருது, இது பார்த்தீங்கன்னா சென்னை. இது உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எதில் பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். பெங்களூர் இது பார்த்திங்கன்னா இதுதான் இன்டர்னல் யூனிக்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட் பில்லி, உங்களுக்கு எது ஓகேயோ அங்கே கூட எடுத்துங்க. எனக்கு ஓப்பனாக சொன்னால் இதுதான் இந்த கார்டு தான். நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அட்ரஸ் ரெண்டுமே போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அட்ரஸ் கூட செஞ்சுக்கேன். முடிஞ்சால் நான் கீழே கூட ரெண்டு பேர் அட்ரஸ் போடுறேன். பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர், ஏன் ஓப்பன் டாக். உங்களுக்கு உடனே டிஎன்ஏ டெஸ்ட் வேணும், டீட்டெயிலாக வேணும்னா இங்கே தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் கஷ்டம், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டிஎன்ஏ உங்கள் இஷ்டம், எங்கே எடுக்குன்னு எடுத்துங்க. எனக்கு பேர்லாம் இப்போ பிரித்து போடலாம் செட் ஆகிடுச்சு, இப்போது கூட கூட உங்களுக்கு அப்டேட் நான் எடுத்துகிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மேலும் மேலும் என்னென்ன டீட்டெயில் வேணுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். பிசோடன் தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாடா.